갑자기 내게 나타나죠 너. Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு ஒரு வாரத்தில் 2 kg வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. அதனால் இந்த மாதிரி டைமில், அதுவும் இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு சூப் ரெசிபி தாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 8 பல் பூண்டு, அதையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு கேரட் வந்து பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது சேர்த்த வீடியோ வந்து கிளிப்பு மிஸ் பண்ணிட்டேன். கேரட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கேரட் இப்போ மூடி போட்டு நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வேக வைக்கிறேன். ஓரளவு கேரட் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணும்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதனால் அதை போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் கேரட் வந்து ஆல்ரெடி வெந்துடுச்சு ஓரளவு. இப்போ ரெண்டும் சேர்த்து ஓரளவு வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கேபேஜ் வந்து பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். பீன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். கேபேஜ் வந்து சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான் கேரட் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கேபேஜ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு விட்டுக்கோங்க. இது ஆவியிலே ஓரளவு நல்லா வேகட்டும். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. வெஜிடபிள் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எங்கே வந்து உப்பு ஆட் பண்ணலாம். இது நல்லா வெந்துடுச்சு. மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடுச்சு. அந்த மஞ்சள் தூளோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏதாவது வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கரண்டி இருக்குது அப்படின்னா அது வச்சு மசித்தாலும் போதும். இல்லைனா வேறு ஏதாவது இந்த மாதிரி மசிக்கிறதுக்கு வச்சுருப்பீங்களே வீட்டில், அது வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதை மிக்ஸி ஜாரில் இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பசி அடங்கிவிடும். அதனால தான் இந்த மாதிரி நான் மசித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சுட்டோம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுருக்கோம். எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுருக்கோம். அதுலேயே நல்லா வெந்துடுச்சு காய். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி மசித்தாலே போதும். இப்போ பார்த்தா தெரியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு சூப் வந்து எப்போவுமே நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கூட தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். தண்ணி சேர்த்து நல்லா பாயில் ஆகட்டும். சூப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்து இடித்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அதுக்கப்புறம் ஒரு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் சூப்பு. ஸோ இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டு ஒரு 1 செகண்ட் வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நான் இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இல்லைனா நார்மலாக நம்ம பால் இருக்குல்லங்க, பசும்பால் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அது சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம பால் காய்ச்சிறப்போ மேலே படிஞ்சு வரும்ல பாலாடை, அந்த பாலாடைய ஒரு சாசரில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே அது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி வரும். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம்.
ஸோ அதை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்குறது தனியாக கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வச்சு கிளறக்கூடாது, நீங்கள் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கப்பு தான் சாப்பிடணும் அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு பசி அடங்குற வரைக்கும் நீங்கள் உங்களோட டின்னருக்காக இதை எடுத்துக்கலாம். டின்னர் எப்போவுமே டயட்டில் வந்து ஒரு 7 மணிக்குள்ளாடி நிப்பாட்ட பாருங்க, 7 to 8 மணிக்குள்ளே நிப்பாட்ட பாருங்கள். டயட்டில் கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த டின்னர் ரெசிபி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் இருக்கும். இந்த கொரோனா டைமில் நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு உணவும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதில் சேர்த்துருக்க எல்லா உணவுகளும் கண்டிப்பாக உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். டின்னர் ரெசிபி அப்படின்னா இது டின்னருக்கு நீங்கள் எடுத்துட்டு இது கூட வந்து வேறு எதுவும் எடுத்துக்கக்கூடாது, தண்ணி அதுக்கப்புறம் அங்கே எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு வாரத்தில் 2 கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன டயட் வேணால் ஃபாலோ பண்ணலாங்க, அந்த டயட்டு கூட உங்களோட டின்னரை மட்டும் இந்த சூப் எடுத்துக்கோங்க. இது ஒரு லோ கார்பு சூப் ரெசிபி. இந்த மாதிரி நிறைய சூப் ரெசிபி நான் நம்ம சேனலில் அடுத்து அப்லோடு பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டின்னரை ட்ரை பண்ணுங்கள், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்